ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி நம்ம காலையில் இந்த சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நைட்டு தூங்கும் போது நம்ம கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸோடு தூங்கணும்னா இந்த கதைங்களை கொஞ்சம் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் தூங்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப நல்லா தூங்கலாம். ஸோ எல்லோரும் இந்த கதையை கேளுங்க, இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார், 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ளே வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்குது, அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா. அந்த சீன ஓவியன், கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவனுள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறதில்ல, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறதில்ல, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுகிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடி கிட்டேருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார். யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதுங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க. ஒரு அம்மா சொல்லுது, அதாவது கணவன் மனைவியாக இருந்துட்டு அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுகிறத நேற்று தொலைக்காட்சியில் போட்டாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து கணவனும் மனைவியாக இருக்கிறப்போ எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ விவாகரத்து வாங்கிட்டு இப்போ நண்பர்களாக இருக்கிறோம், இப்போ வந்து சண்டையே வர்றதில்லை எங்களுக்குள்ளே. அப்படி பாருங்கள், கணவன் மனைவியாக இருந்தப்போ சண்டை வந்து தான், விவாகரத்து வாங்கினது மறுபடியும் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம், ஒன்றும் எங்களுக்கு சண்டை வரலை. அப்படி இருக்குது, இப்போ காலம் போய்கிட்டு இருக்கு. நேற்று அப்படி ஒரு இது, என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சுருப்பாங்க கையில், பத்திரமாக வச்சுருப்பாங்க, அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்கள்லாம் அவங்கள பெருசாக நினைப்போம். இது எதுக்குமா, அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமாக இல்லை கையிலேயே வச்சுருக்கீங்களே, ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க, அவ்வளவு பிரியமாக அவங்க வீட்டுக்காரர் இல்லை. ஆமாம், எனக்கு வந்து ஏதாவது
பிரச்சனை வந்துடுதுன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன். பரவாயில்ல இப்படி ஒரு இதாக, ஆமாம் இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன், இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்துட போகுது உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்குவேன், உடனே எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு தான். அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம், யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க. அது ஒரு யோசனை, குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை. அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்பொழுது பார்த்துக்கணும், இதை விட நமக்கு என்ன வந்துட போகுது பெருசாக அப்படின்னு. அப்படி தான் இருக்கணும். குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க, கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு தலைவர் கனவில் வந்தாராம். கடவுள் வந்து இது மாதிரி ஒன்றை விட்டுட்டு போ, உங்கள் குடும்பத்தை ஒன்றையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா, அதனால் ஏதாவது வர வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்ப தலைவர்கிட்ட. அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல, கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார், ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, என்ன கேட்குறது ஒன்றும் புரியல, குழம்பிகிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவில். இப்போ கடவுள் சொன்னாரா, சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க, நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன், அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்கார் கடவுள். சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நான் அதுக்குள்ள முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார். மறுநாள் முழிச்சுக்கிட்டார், முழிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார், குடும்பத்தில் எல்லோரையும், இப்படி வாங்க இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள், நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம், என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டார். என்ன கேட்குறதுன்னா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான். இந்த மனைவி சொல்கிறாங்க, என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு ஓடி வந்து, அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட, இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்னு. அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான், அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு 10 பங்காவது வேணும், 2 பங்களாக கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே அங்கே வேலை செய்கிற அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருக்கு, வேலை செய்கிற அம்மா, அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட, தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா, நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு அந்த பெரியம்மா சொல்லித்தான். மறுநாள் அதே இவர் படுத்து தூங்கினார், கடவுள் கனவில் வந்தார். வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம், ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாராம், ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன், நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன், இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன், அதனால் ஏன் முடிவும் மாற்றிக்க வேண்டியதுதான், உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாராம். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அதுதான். அது அதில் அந்த குடும்ப தலைவருங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு, அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும், கோபம் வரப்படாது, யார் என்ன சொன்னாலும் போகணும். சில கணவன்மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை, அங்கே போனால் போவாங்க, எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்லை, போகிறது இங்கே வாண்ணா வர்றது. திருவள்ளூர் மனைவி இருந்தாருன்னு சொல்கிறாங்கள அது மாதிரி, அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார். ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே, கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான், அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்போ ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறோம் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர். உடனே ஒரு சிப்பாய் எங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட் போட்டு வந்து செல்யூட் பண்ணி நிறுத்தினான், நின்னான். உடனே ஹிட்லர் சொன்னாரா, நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து சேர்த்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான், எதுக்கு சொல்கிறேன் என்ன எதில், உடனே குதிச்சு சேர்த்து விட்டான். இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு. ஹிட்லர் சொன்னார், இதுதான் என்னுடைய வெற்றி காரணம், தப்பாக இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான், லெஃப்ட் ரைட் வந்துருந்தான், நீ இப்படி குதிச்சு செத்து போடா அப்படின்னு பொத்துனு குதிச்சிட்டான். எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல, குதினா உடனே குதிச்சிட்டான். அப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, தயாராக இருப்பேன் எப்போதும், தப்பார் இன்னொருத்தரம் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார். எதிர்த்தாவிலேருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான்.
நீயும் குதிச்சு செத்து போடான்ருக்காரு ஹிட்லர். இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனாக குதிச்சுட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போயிட்டான். தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்குறது இல்லையா, உடனே குதிச்சு செத்து போகிறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டுருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன். கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கையை, இவன்கிட்ட வேலை பார்க்குறதோட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான், நீ என்ன அனாவசியமாக எதுக்கையாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்பக்கூடாது. கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி, நீ அங்கே போனால் போவாங்க வரணா வரணா, அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறத செஞ்சுட்டு போடுவோமே. அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு, குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க. ஊரில் ஒரு மன்னர் இருந்தார், அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை, எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா, இப்ப இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பு பற்றி சொல்லிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சிட்டீங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்க உடம்பு விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடா தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசுல தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ள உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியா ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அது இப்ப எவ்வளவு மலிவா போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையா மாறுது, அப்புறம் அது வெறியா ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்றார். ஒன்னு பணம், இன்னொன்னு அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டுல மூணு பேர் ஜெயில இருட்டு அறையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால கூட்டத்தில் தகராறு வந்துட்டது, கலவரமா போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாரா அவரு. சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, ரொம்ப கண்டிப்பானவர், அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனால் அப்படியே அடியோடு மாறிடுவார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையா அவர் விளையாடிக்கிட்டு இருப்பார். அலுவலக சமயத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை முதுகில் அவர் உட்காந்துருப்பார். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் முதுகில் குழந்தை உட்காந்துருக்கும், அவர் குதிரை மாதிரி போயிட்டுருப்பார். இது எப்படிங்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்னோட மனசை தனியாக எடுத்து வச்சுருவேன் அப்படின்னார். அது என்னங்க உங்கள் சட்ட பயிலியாக இருக்குது மனசு அது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இது ஒரு பயிற்சி, மனப்பயிற்சி அவ்வளவுதான் அப்படின்னார். இப்படி சமயம் பார்த்து மனசை தனியாக வச்சுவிட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் எப்பவும் உற்சாகமாக இருப்பாங்க
அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டராக இருக்கலாம், அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் வக்கீலாக இருக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் வந்து குழந்தைகள்கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, மனசோடு சேரக்கூடாதான், அப்படி சேராமல் வாழ்க்கையை கவனிக்கணுமா, மனசை அப்படியே தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுடணும், அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எரிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான், எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடியை மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லறை சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படித்ததையெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்தில் மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொன்னால் பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால் தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அதை தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசாக தெரியுமா, மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். யந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சி போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது வந்து முதியவர்கள் குழந்தைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்லை, அதுக்குள்ளே சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா. ஏன் தாத்தா, ரயில் ஓட்டுறாரு அவர் என்ன ரயில் நீளமாக இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இன்னமும் குழந்தையாகவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவருக்கு நாகரிகமாக பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்லணும். அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி போடுறான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரே இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு ஒன்று முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவன் கோபக்காரனாக இருந்தால் நேத்திக்கே அதை வேறு விதமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது. அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம்? சாப்பிட்றதுக்காக. ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுகிறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம். அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா? இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி. நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த எட்டு அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு, மற்றதெல்லாம் பேச்சாகிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை, எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும், சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும். கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான், அந்த முரட்ட ஆசாமி கையில் அரிவாளோடு வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான், அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவீங்க? அது வந்து நன்மை இல்லாத உண்மை, அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும். சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம்.
அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ரெண்டு பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும், உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்கார்ந்துருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம். காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி, அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டார், அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார், கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது, என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில், உண்மையாக நடந்தது. சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி, அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல,
கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டேன். இப்போ அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடிவிட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு 1 மணிக்கு. அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. உள்ளே போச்சு நீதிபதி, இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லே நின்றுட்டு இருந்ததான். அப்போ அது வந்த உடனே பலாருன்னு அரைஞ்சி விட்டாங்களாம் அந்த அம்மா. ஏண்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன், என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே தானே, பலாருன்னு அரைஞ்சி விட்டாங்க. உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம். மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க, ஏன் நீ வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க, அதனால் உன்னை உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி, இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன், எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும், இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுதே பலம் குறைஞ்சிட்டுதேன்னு நினச்சி அழுதேன் அப்படின்னு இருக்காரான். அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கிறது. இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார். ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ருக்கு படுக்கையில் இருந்த அம்மா. இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர், ஒரு உடனே ஓடி போய் ஒரு குழந்தையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு. இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார். விடிஞ்சு போச்சு. விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது, பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார். ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோடு நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு. அப்போ அந்த அவர் சொன்னாராம், ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டிங்க, உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம், தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினச்சேன், அதனால் எழுப்பலை. தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டினாங்களாம். அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது, அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர், அவர் பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார். இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா. அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான். அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான், அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான். கணவனுக்கு வந்து இது வந்துடக்கூடாது, அதாவது கோபம் வரக்கூடாது, நிதானம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிதானம், கணவன் வந்து கோபப்படக்கூடாதுமா. அதுக்கு நாங்கள் கோபம் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க. இப்போது மனுஷன் கோபப்படாமல் இருக்கணும், போகணும் வரணும்னு அதுக்கு சொல்லுவோம் நாங்கள். சச்சமாக கதை ரூபமாக சொல்கிறது, அங்கே வேதாத்திரி மகரிஷின்னு இருக்கார், அவர் இதில் வந்து சினம் தவிர்த்தல்னு பயிற்சியை கொடுப்பாங்க. குடும்ப தலைவர்கள் பெரியவங்கள்லாம் வந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கணும். என்ன கூப்பிட்டாங்க ஒரு தரம், சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம், அதில் நீ வந்து பேசுன்னாங்க. நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேச வேண்டாம் சார், நான் வந்து பயிற்சியை கற்றுக்கிறேன். என்ன இல்லை இல்லை, நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம், நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு, மனுஷன் கோபப்படாமல் இருக்கணும், அதுக்கு எதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போனேன். போய் அங்கே போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது, ஒரு கதை மாதிரி சொன்னேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அங்கே ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோடு நிற்கிறார் நிறையா. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறார், அடிக்க போகிறார், திட்டுறாரு, கண்டாமலான திட்டுறார். அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார், அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இது எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்க போகிறான், திட்டுறான் அந்த பெரிய மனுஷன், இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம். அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் அப்படின்ட்டே இருக்கான். இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி, இப்போ கண்ணாவுடனே அடிக்க போகிறான், திட்டுறான், முகம் செவந்து போச்சு. இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோபப்படுறான். அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோபமே படலையே, சிரித்த முகத்தோடு இருக்கானே, இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு இவர் நினச்சிட்டார். ரொம்ப நேரம் அவர் கத்திக்கிட்டு இருந்தார், சரி சார்ன்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் அவர் இந்த ஆள் அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார், ஜப்பானுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார். இந்த பாருப்பா நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான், திட்ட வந்தான், இவ்வளவு கோவப்படுறான், உனக்கு பதிலுக்கு நீ கோபமே படலையே, உனக்கு கோபமே வராதா, அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது, எப்படி உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தால் கோபம் படாமல் இருக்க முடியாது, எல்லாருக்கும் கோபம் வரும், அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க, நான் அதை என் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான். ஏ அப்போ அவர் திட்டும் பொழுது உனக்கு கோபம் வந்தது தானே, வந்தது சார், அப்போ அது எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு.
இப்போ இவன் சொன்னானா, ஒன்றும் இல்லை சார், அந்த அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்டு இருக்கார், அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. இதுக்கு நாம் எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டேன்? அவன் மாற்றி ஏற்றி விட்டா அவன் போய் பார்த்துக்கிறான் எங்கேயாவது. அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அவன் சொன்னாரான். உடனே இதை தான் எனக்கு தெரிஞ்சது கோபம் வராமல் இருக்கிறதுன்னு அங்கே பேசினேன் அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன. ஏன்னா நாங்கள் வந்து முறையாக ஒருத்தன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நீ எப்படி பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லி. ஒரு ஊரில் ரெண்டு சகோதரர்கள், அதாவது அண்ணனும் தம்பியும். அந்த ரெண்டு பேரில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டது, தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, வேணாம்னு இருந்துட்டான். அவங்க ரெண்டு பேருக்குமே சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்தது. அது எப்படிப்பட்ட நிலம்னா நல்ல விளையக்கூடிய நிலம், அப்பா விட்டுட்டு போன சொத்து, தனித்தனியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணங்காரன் கல்யாணம் ஆனவன், அவன் என்ன நினைப்பான்னா, நமக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அதனால கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதாவது முதுமையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் என் தம்பிக்கு தான் யாருமே இல்லை, அவன் கல்யாணமே பண்ணிக்கல, தனி ஆள், அவனுக்கு வயசானா அவனை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அதனால் அவன் தான் அதிகமாக பணம் சேர்க்கணும், அதுக்கு நாம தான் எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு அண்ணங்காரன் நினைப்பான். அதுக்காக என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுவான். ஒரு நாள் ராத்திரி ஒரு சாக்கு நிறைய நெல்லை போட்டு எடுத்து கட்டிட்டான், கட்டி தூக்கிட்டு போகிறான். தம்பி வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த களஞ்சியத்தில் நெல்லை கொட்டி விட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டான். அவனுக்கு தெரியாமல் இதை செஞ்சுட்டான். ஏன்னா தம்பிக்கிட்ட நேரடியாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், அதனால் இப்படி ரகசியமாக போய் அவனுக்கு தெரியாமலே அவன் வீட்டு களஞ்சியத்தில் தானியத்தை கொட்டி விட்டு திரும்பி வந்துட்டான். இதே மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியாமல். ஆனால் இதே நேரத்தில் தம்பிக்காரன் என்ன யோசனை பண்ணான் தெரியுமா, நாம் வந்து தனி ஆள், ஆனால் அண்ணன் குடும்பம் பெருசு, அதனால் எனக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை, அண்ணனுக்கு தான் தேவை அதிகம், குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம் காப்பாற்றணும், அவருக்கு தான் நாம் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சான். இவனும் அதே மாதிரி யோசனை பண்ணான், நேரில் கொடுத்தா அவர் எதுவும் வாங்கிக்க மாட்டார், அதனால் எப்படியாவது வேறு வழியில் தான் நாம் அவருக்கு உதவி செய்யணும்னு யோசனை பண்ணான். அதனால் இவனும் ராத்திரியோட ராத்திரியாக ஒரு சாக்கு நிறைய தானியத்தை கொட்டி கட்டி எடுத்துக்கிட்டான், அண்ணனோட களஞ்சியத்தில் கொட்டி விட்டு கம்முன்னு திரும்பி வந்துட்டான். இதே மாதிரி இவனும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தான், அதாவது அண்ணன் நல்லா இருக்கணுமேன்னு நினச்சி தம்பிக்காரன் கொண்டாந்து தானியத்தை கொட்டுறான், தம்பி நல்லா இருக்கணுமேனு நினைச்சு அண்ணங்காரன் கொண்டாந்து தானியத்தை கூட்டுறான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, நடு ராத்திரி அண்ணங்காரன் எழுந்திரிச்சான், வழக்கம் போல நெல் மூட்டையை தூக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போறான். அதே நேரம் தம்பியும் எழுந்திரிச்சான், நெல் மூட்டையை தூக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போறான். ரெண்டு தெருவும் சந்திக்கிற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிமிந்து பாக்குறாங்க யாருன்னு. அடடே தம்பி நீயாண்ணா அவன், ஆமாண்ணே நீங்களாண்ணா இவன், ரொம்ப காலமாக ரகசியமாக நடந்துகிட்டு இருந்தது என்னங்கிற விஷயம் அப்போதான் அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது. இது நடந்து ரொம்ப காலம் கழிச்சு அந்த ஊரில் கோயில் கட்டுறதுக்கு ஒரு இடம் தேடினாங்களாம், ஒரு புனிதமான இடம் தேவை, நம்ம ஊரில் அப்படிப்பட்ட இடம் எதுன்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்களாம். எல்லாரும் ஒரு மனதாக முடிவு பண்ண இடம் எது தெரியுமா, அந்த அண்ணனும் தம்பியும் நடு ராத்திரியில் சந்திச்சுக்கிட்ட அந்த இடம் தான், அதுதான் புனிதமான இடம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த இடத்துல தான் கோயிலையும் கட்டினாங்களாம். கடவுளை வணங்குகிறவர் வணங்காதவர் அப்படிங்கிற அடிப்படையில் சமயத்தை கண்டறிவதில்லை, அன்பு செலுத்துகிறவர் செலுத்தாதவர் அப்படிங்கிற ரெண்டு வகையினரில்தான் சமயம் கண்டறியப்படுகிறது அப்படிங்கிறது பெரியவர்கள் கருத்து. இந்த காலத்திலெல்லாம் சகோதர பாசம் இப்படியா இருக்குது. ஒருத்தன் சொன்னான், எங்கள் வீட்டில் பங்கு பிரிச்சுப்போ, எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எங்கள் அண்ணங்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா, ரொம்ப பெருமையா, பரவாயில்லையே உங்கள் அப்பா விட்டுட்டு போனது எவ்வளோ இருக்கும்னு, அது என்ன சுமாராக ஒரு 50,000 இருக்கும்னா, என்ன சொத்தான்னு கேட்டேன், இல்லைங்க கடன் அப்படின்னா, அதனால தான் கடன் இருக்குங்கிறதுனால தான் அண்ணங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு தாராளமாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். இப்படி இருக்குது சகோதர பாசம். ஆனால் பாசங்கிறது ரொம்ப உயர்வானது, அது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அபூர்வ சகோதரர்கள் ஒரு உதாரணம். குடும்பத்தில் மற்றவர்கள்ட்ட நேசத்தோடையும் பாசத்தோடையும் பழகினா தான் வாழ்க்கை இனிமையாக அமையும். சில பேர் ஆளை பார்த்தா 60 மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்திச்சதே இல்லையா.
அந்த உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா? 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சு விட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேற ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது, அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார், நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார், ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான், இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார், அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில்,
அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்தது தான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூறிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னார் அவர். அன்புல இது ஒரு ரகம். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். சரி, வேற ஒன்றும் வேணாம், ஒரு 10 ரூபா பணம் இருந்தால் கைமாத்தா கூடு, நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அவ்வளவுதான், நான் அவசரமாக ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் நழுவி போயிட்டார். இதுதான் இன்றைக்கி உலக நிலவரம். ஆனால் ஒருத்தர் மேலே உண்மையாகவே அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பக்தி செலுத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது இல்லை. பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? அப்படின்னா ஒரு கதை உண்டு, அதுக்கு அதை கேளுங்க. அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். கிருஷ்ணர் மேலே அவன் ரொம்ப பக்தியாக இருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போகலாம்னு நினச்சி வந்தாரு. கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருக்காது அப்படின்னே, ஏன்னா வழக்கமாக பக்தர்கள் தானே பகவான்கிட்ட ஏதாவது கேட்கறது வழக்கம். இங்கே வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டார். இதை பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், கொடுப்பியா அப்படின்னார். பக்தன் மாட்டேன்னு சொல்லுவான், நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னா. மயூர சர்மன், உன்னோட மகன் ஒருத்தர் இருக்கானே 5 வயசில் அவன்தான் எனக்கு வேணும்னார். இவன் கொஞ்சம் கூட தயங்கலை, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை, அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னார். அதுக்கும் சரி, அப்படியே கொடுக்குறேன் நான். இவன் அந்த சின்ன பையனை நிற்க வச்சு அவன் தலையிலேருந்து ஒரு ரம்பத்தால் அறுக்கணும், அப்போதானே அது 2 பாகமாக ஆக்க முடியும் அப்படின்னார். சரி, அப்படியே செய்கிறேங்கிறான் அவன். அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், நீங்கள் 2 பேரும் அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அறுத்து அவனை 2 துண்டாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கும் சரிங்கிறான். அப்படி செய்கிறப்போ நீயும் அழப்படாது, உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன். அதுக்கும் சரிங்கிறான். அடுத்தாப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு, அதாவது உன்னுடைய மகனும் அழப்படாது அப்படிங்கிறார். அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இவ்வளவு நிபந்தனைகள் பேர்ல தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏத்துக்குவேன், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் மயூர சர்மன். உடனே மகனை கூப்பிட்டான். அவன் வந்து நின்னான், அவனை குளிப்பாட்டினான், புது ஆடைகள் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பிச்சான். ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி, நடுவில் அந்த பையன். அவங்க 2 பேர் கண்ணிலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனால் அந்த சின்ன பையனோட இடது கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது. இதை கிருஷ்ணர் பார்த்துட்டார். என்னோட நிபந்தனைப்படி நீங்கள் நடந்துக்கல, அதனால உங்கள் பையனோட வலது பாகம் எனக்கு வேணாம்னு விட்டார். நாங்கள் 2 பேரும் அழலையே அப்படின்னா மயூர சர்மன், நீங்கள் அழலை சரி, ஆனால் உங்கள் பையனோட இடது கண்ணு மட்டும் அழுதுது அப்படின்னார். உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, என் உடம்போட வலது பாகத்தை மட்டும்தானே பகவான் வந்து கேட்டாரு, வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு நினைச்சுதான் இடது கண் அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டுதான். அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவன் பழைய மாதிரி முழுசாக ஆயிட்டான்.
இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. நீங்க உடனே பகவான் வந்து இப்படிலாம் வந்து நின்றுட்டு பையனை வெட்டி விடு அப்படின்னு எல்லாம் கேட்பாரா அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்துல புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். பக்தியோட எல்லைக்கே நம்மால போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு. இப்போ நம்ம ஆளுங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் செய்யற வியாபாரத்துல இன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா அதுல 500 ரூபாய உன் கோயிலுக்கு வந்து உண்டியல்ல போட்டு விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார், 1000 ரூபாய் கிடைக்கல, 500 ரூபா தான் லாபம் கிடைச்சது. அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகல. ஏங்க, கிடைச்ச 500ல பாதியை உண்டியல்ல போட்டு விடுறது தானே நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு முறைச்சு பாக்குறாரு, அப்புறம் சொல்றாரு, விவரம் தெரியாம பேசாதீங்க, கடவுள் ஏற்கனவே அவரு பங்கு 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதி 500 ரூபாயை தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணிருக்கிறார், அதனால இது எனக்கு சேர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரோட பக்தியின் எல்லை எந்த அளவுல இருக்குது பாத்தீங்களா? ஒரு பெரிய இடத்து பொண்ணு, நிறைய படிச்சிருக்கிறா, பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறா, வேலைக்கு எதுக்கும் போகல, அதுக்கு அவசியமும் இல்லை, வசதியான குடும்பம். அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? பத்திரிகை படிக்கிறது, தொலைக்காட்சி பார்க்கறது, வானொலி கேட்கறது, இதுதான் பொழுதுபோக்கு. முக்கியமாக அதில் வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது. சந்தைக்கு ஏதாவது புதுசாக பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துகிட்டு போக வேண்டியது, அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது, புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி. உடனே அதை வாங்கணும்னு ஆசை. வழக்கம் போல் அன்னைக்கு சாயந்தரமே காரை எடுத்துகிட்டு புறப்பட்டா, பார்த்தா விலை அதிகம்தான், இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல, அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு பெரிய அழகான அட்டைப்பெட்டிக்குள்ளே அது இருந்தது, துண்டு துண்டு பாகங்களாக அதுக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து முழு இயந்திரமாக ஆக்க வேண்டியது நம்ம வேலை. அதெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கறது? அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளேயே வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அட்டை போட்டியை பிரித்தா, ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில் வச்சா, பக்கத்தில் அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா, அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சி பார்த்தா சரியாக வரல. மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்துலேருந்து வர்றா, அப்பவும் சரியாக வரல. சரி, நேராக அந்த கடைக்கு போய் அங்கேருந்தே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு அவள் புறப்பட்டா. கடையிலேருந்து ஒரு ஆளை கையோடு அழைச்சிட்டு வந்தா, ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க. அங்கே அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டில். என்ன ஆச்சுன்னா, அந்த சமையல் இயந்திரம் அழகாக கோக்கப்பட்டு அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் சமையல் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. யார் அதை பண்ணது? அவளுக்கு ஆச்சரியம், சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்கே வந்தா, வேலை செய்கிறவோ நான் தான் அதை செஞ்சேன்னா. அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, சமைக்க தெரியும், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால் படிச்சிருக்க முடியாது. எப்படி இதை பொறுத்தனே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாகோ, அந்த விவரம் தெரியாத பொண்ணு பணி பொண்ணு சொல்கிறா, படிப்பறிவு இல்லாத போது மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாலாம். படிப்பு மூலமாக அறிவை சேகரிச்சுக்கலாம், புத்திசாலித்தனத்தை சேகரிக்க முடியாது. தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இதில் முக்கியம். நம்மளும் ஒருத்தன் ரயிலில் பிரயாணம் பண்ணால், ராத்திரி பூரா பயணம், முடிஞ்சதும் பார்த்தா அவன் போட்டியே காணலை, யாரை திருடிட்டு போட்டாங்க, அதுக்காக அவன் கவலைப்படணும்ல, கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க பெட்டியை அவனோ எடுத்துகிட்டு போட்டானே, அதுக்காக கவலைப்படலையா நீங்கள் அப்படின்னார். நான் எதுக்காக கவலைப்படணும், அதோட சாவி என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு நானும். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் விரலில் நகமே இருக்காது, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் அவரே கடிச்சு துப்பிடுவார். அப்படி ஒரு பழக்கம். சின்ன குழந்தைகள் வந்து நகம் கடிக்குது, விரல் சூப்புது, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குழந்தைகள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு வித பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி, அல்லது தான் வந்து சரியாக கவனிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அது அப்படிங்கிறாங்க டாக்டர்கள். சில இடங்களில் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே பெரியவர்கள் கவனம் வந்து முதல் குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி ரெண்டாவது குழந்தைகிட்ட போடும். அந்த சமயத்தில் முதல் குழந்தைக்கு இந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டாம். சில குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, குழந்தை வந்து ரொம்ப நேரத்துக்கு பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், குழந்தை ஒரு பாதுகாப்பின்மையை உணர ஆரம்பிக்கும், இந்த பழக்கம் வந்துடும். அதனால் ஒரு குழந்தைக்கு தான் வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்பு வராமல் பார்த்துக்கணும். வளர்ந்த குழந்தைகளும் நகம் கடிக்கும்,
வயசானவங்க கிட்டேயும் இந்த பழக்கம் இருக்கும். இது வந்து ஒரு மனச்சிதைவின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க மனநல நிபுணர்கள். அம்மா அப்பா திட்டினாலும் சரி அல்லது ஆசிரியர் திட்டினாலும் சரி இந்த பழக்கம் வந்துடும். நாம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினப்பு வர்ற சமயம் நகை கடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதை அடைய முடியல. இப்படி ஒரு ஏக்கம் வர்ற சமயத்திலையும் சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய அதிகாரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர், அவர் டென்ஷன் ஆகிட்டாருன்னா உடனே அறைக்கு அதை சாத்தி விடுவாங்களாம், அவரே சாத்தி வாராம். அப்படி சாத்திக்கிட்டு உள்ளே எதையாவது வெறிச்சு பார்த்துக்கிட்டே நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாராம். இந்த பழக்கம் உலகம் பூரா உண்டு. நகம் கடிக்கிறவங்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு லண்டனில் உள்ள அழகியல் நிறுவன நிபுணர்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. சில ஆய்வுகள் பண்ணி பார்த்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சாங்க. அவங்களையெல்லாம் மூணு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பிரிவுகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற நினப்பு வர்றப்போவெல்லாம் டைரி எழுத ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாங்களாம். இன்னொரு பிரிவுகிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வர்றப்போவெல்லாம் உங்கள் நகத்துக்கு வண்ணம் பூச ஆரம்பிச்சிருங்க, அழகுபடுத்த ஆரம்பிச்சிருங்க, நெயில் பாலிஷ் போடுறாங்களே அது மாதிரி, அப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. மூணாவது குழுவினர்கிட்ட உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் விரல்களை வந்து இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு வேற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி மூணு வித முயற்சி பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, மூணாவது குழு செஞ்சதில் நல்ல பலன் கிடைச்சதான். அதாவது நகம் தெரியாதபடிக்கு விரலை இறுக மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் மாறுதான். அப்படி இருந்தவங்ககிட்ட அந்த நகம் கடிக்கிற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போச்சான். அதனால் நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பழக்கம். அதனால் அவர் விரலில் எப்பவும் நகை இருக்கிறது இல்லை, விரல் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். அவருக்கு திடீர்னு உடம்புல அரிப்பு, சொரிஞ்சிக்க முடியல, அரிப்பும் நிற்கல. ஒரு வாரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டார். கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட ஒன்றார். அவர் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மாத்திரை கொடுத்து வேலைக்கு ஒன்று சாப்பிடு அப்படின்னாராம். இந்த மாத்திரை எதுக்கு டாக்டர், அரிப்பு நிற்கிறதுக்கா அப்படின்னாராம். இல்லை இல்லை, நகம் வளர்றதுக்காக அப்படின்னாராம் இந்த டாக்டர். இயேசுநாதர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், இயேசுவே என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் அப்படின்னு. அவர் தன்னுடைய இரு கைகளையும் அகல விரித்து இவ்வளவு என்று சொல்லி சிலுவையில் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேசிப்புக்கு எல்லை கிடையாது, அதே போல மன்னிப்புக்கும் எல்லை கிடையாது. இது இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இயேசுனுடைய சீடர்களில் ஒருத்தன் பீட்டர், அவன் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கான், இயேசுவே நான் வந்து என்னுடைய தம்பிக்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரன் கூட, அவனை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது, ஏற்கனவே ஏழு தடவை அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போது இயேசு சொன்னாராம், மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை தடவை உன்னுடைய சகோதரன் உன்னை கோபப்படுத்துகிறானோ அத்தனை தடவை நீ மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், நாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி குழப்பமாக இருந்திருக்கிறான். அப்போது இயேசுநாதர் தன்னுடைய சீடன் பீட்டர்கிட்ட ஒரு கதை சொன்னாராம். அந்த கதை இன்றைக்கு நாம் வந்து எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை. அதாவது மன்னிப்பை விரும்புகிறவர்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய தத்துவம். அந்த இயேசுநாதர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்காந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்ம அரண்மனையிலேருந்து யார் யார் அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் யார் திருப்பி செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் புரிஞ்சுது, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனே அரசாங்க கடன் ஒரு வாங்கியிருக்கிறான். எவ்வளவு, 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கான் கடன். இந்த 10,000 பொற்காசுகளை திருப்பி செலுத்தலை அரசாங்கத்துக்கு. இது மன்னர் கவனத்துக்கு வந்தது. உடனே நம்ம அரண்மனையில் இருக்கிறவனே அரசு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருக்கான், அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்களாம். விசாரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா நீ எவ்வளோ ஒன்று, ஆமாங்க 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறேன், இன்னும் திருப்பி கட்டலைன்றிருக்கான். உடனே அவர் மன்னர் சொல்லியிருக்கிறார், நம்ம சட்டத்திட்டப்படி நீ உடனே பணத்தை திருப்பி கட்டிடு, அப்படி உன்னால் கட்ட முடியலன்னா உன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். இவன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான், அப்படியே பொத்துன்னு காலில் விழுந்தானா, மன்னா என்னை மன்னிச்சுங்க, என்னால் முடியல, எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு இருக்கான். உடனே அவர் எழுந்திருச்சு, சரி நீ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், அதனால் உன்னை மன்னிக்கிறேன், நீ பணம் கட்ட வேண்டாம்
அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அவனை விட்டுட்டாராம். பணத்தையும் தள்ளுபடி போட்டார், நீ திருப்பி கட்ட வேண்டாம். இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் ரொம்ப உல்லாசமாக வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதுக்கு வந்துகிட்டு இருக்கான், அவன் இவங்கிட்ட ஒரு 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்தான், இவன் போய் அவன் சாட்டையை பிடிச்சிக்கிட்டான், நீ எப்படா என் கடனை திருப்பி கொடுக்க போகிறேன்னு. அவன் இப்போ முடியல, கொஞ்சம் பொறுத்துக்க அப்புறம் தாரேன் இருக்கான், அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இவன் புடிவமாக சொல்கிறான். இப்போ நிலைமையை பாருங்கள், இவன் ஏற்கனவே இவன் 10,000 பொற்காசுகள் அரசாங்கத்தில் கடன் வாங்கினா அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டார் இவனை. ஆனால் இவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தன் 10 பொற்காசுகள், அவனை மன்னிக்க தயாராக இல்லை. அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். நீதிபதி என்ன சொன்னார், அந்த இவன் வாங்கின பொற்காசுகளை திருப்பி கட்டுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தீர்ப்பு. ஆனால் உடனே இது உடனே அரசர் காதில் வந்து விழுந்தது, சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போனானே ஒருத்தன், அவன் வந்து இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான் அப்படின்னு. உடனே மன்னர் பார்த்தார், இவனை மறுபடியும் கூப்பிட்டு வர சொன்னார், தபாரப்பா நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டேன், ஆனால் நீ இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதனால் என்னுடைய தீர்ப்பையும் மாத்துறேன், நீயும் அரசு கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாராம். இப்படி ஒரு கதையை இயேசுநாதர் தன்னுடைய சீடருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு. அது என்ன, அதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நாம் வந்து மன்னிக்கப்படணும்னு நாம் விரும்புகிறோம்னா நாம் இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் நாம் வந்து இன்னொருத்தரை யாரையும் மன்னிக்க மாட்டோம், ஆனால் என்ன இன்னொருத்தர் மன்னிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் வந்து இப்போ இது தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாவம் மன்னிப்புங்கிறதுலாம் எதுக்குன்னா, அதாவது மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான். அதான் மன்னிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. அதான் ஒருத்தர் கேட்டாராம், பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், நான் முதல்ல பாவம் செய்யணும், அப்போ தானே மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நானான். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மன்னிப்பின் மகத்துவங்கிறது இயேசுநாதர்ட்டேருந்து தான் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த இயேசு சொன்ன அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் இன்றைக்கி உலகம் பூராவும் அமைதி பூங்காவாக இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அதனால் மன்னிக்கிற மனோபாவத்தை நாம் எல்லாரும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம், வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா, நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா, அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.
ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளோ நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாரான் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும், சில விவரமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னும் உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகள் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் ஹவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கைகால் சுத்தமாக இருக்காது, சுத்தமில்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தமில்லாத கைன்னா மண் தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தமில்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது, தாய் கூட அளவோடு கொஞ்சத்தோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றுருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது, அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க, இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்னதான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது, அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்கக்கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார், யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன் தான், நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன். எப்படின்னார், அப்பா அவன் காதில் உன்னை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.